ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم براءه من الله ورسوله الى الذين عاهدتم من المشركين فسيحوا في الارض اربعه اشهر واعلموا انكم غير معجز الله وان الله مخزي الكافرين وأذان من الله ورسوله إلى الناس يوم الحج الأكبر أن الله بريء من المشركين ورسوله فإن تبتم فهو خير لكم وإن توليتم فاعلموا أنكم غير معجز الله وبشر الذين كفروا بعذاب أليم صدق الله العظيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 628வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்துல் அன்பால் என்ற அத்தியாயம் முடிக்கப்பட்டது. இப்பொழுது சூரத்து தௌபா உடைய ஆரம்பம் ஓதப்பட்டது. தௌபா, பாவ மன்னிப்பு தேடுதல், தௌபா செய்தல் என்ற பெயரிலே இந்த சூராவுக்கு பெயரிடப்பட்டிருக்கின்றது. அதாவது முஷ்ரிக்குகள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து பார்த்து அவர்கள் தௌபா செய்து மன்னிப்பு தேடி இஸ்லாத்தில் வந்து சேர வேண்டும் என்பது பற்றியுள்ள விளக்கங்களை அல்லாஹ் தஆலா இதிலே குறிப்பிடுகின்றார். அதனால் அதற்கு சூரத்து தௌபா என்று பெயர். பராஆ, சூரத்துல் பராஅத் என்ற பெயரும் இதற்கு இருக்கின்றது. பராஅத் என்று சொன்னால் நீங்கிக் கொள்ளுதல், அதாவது முஷ்ரிக்குகளை விட்டும் அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய ரசூலும் தங்களுடைய பொறுப்புகளிலிருந்து நீங்கிக் கொண்டார்கள் என்ற கருத்து. இதனுடைய ஆரம்பத்திலிருந்து சில சம்பவங்கள், சில விஷயங்கள் சொல்லப்படுவதின் காரணமாக இதற்கு பராஅத் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. குர்ஆனிலே பெரும்பாலும் சூரத்து தௌபா என்று எழுதியிருப்பார்கள். சில குர்ஆனிலே நீங்கள் பார்த்தால் சூரத்துல் பராஅத் என்று எழுதியிருப்பார்கள். ரெண்டு பெயர்களும் இதற்கு உண்டு. இந்த சூராவில், இது 9வது சூரா, ஆரம்பத்திலிருந்து சூரத்துல் பாத்தியாவிலிருந்து 9வது சூரா அத்தியாயம். இந்த சூராவில் குறிப்பாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட்டிருக்காது. மீதி உள்ள 113 சூராக்களினுடைய ஆரம்பத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது இருக்கும். இதில் மட்டும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது கிடையாது. ஹஸ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனை பிரதி எடுக்கும் பொழுது அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை எழுதவில்லை. ஹஜரத் இபுன் அப்பாஸ் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள், இந்த பிஸ்மி பராஅத் மினல்லாஹ் என்று தொடங்கக்கூடிய இந்த சூரத்து தௌபாவை சூரத்துல் அன்பாலுடன் சேர்த்திருக்கின்றீர்களே, இடையிலே பிஸ்மில்லா எழுதாமல் அந்த சூராவோடு இதை சேர்த்து விட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அதாவது குர்ஆனுடைய சூராக்களிலே 100க்கு மேற்பட்ட ஆயத்துகளை கொண்ட சூராக்கள் என்று ஒரு பகுதி மீன் என்பதாக சொல்லப்படும். இன்னும் சில சூராக்கள் அதைவிட கொஞ்சம் குறைவானவை. அது 30வது ஜூஸில் உள்ள வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ், சூரத்துல் புரூஜ் என்ற அத்தியாயம் வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கு, அந்த சூராக்களுக்கு மசானி என்பதாக சொல்லப்படும். அதற்கு அடுத்து அதிலிருந்து கடைசி வரைக்கும் புல்லாவது பின்னாஸ் வரைக்கும் உள்ள சூராக்களுக்கு முஃபஸ்ஸலாத் என்பதாக பெயர் சொல்லப்படும். சின்ன சின்ன சூராக்களை கொண்டது. இப்ப பெரும் சூராக்கள், 100க்கு மேற்பட்ட ஆயத்துக்களை கொண்ட சூராக்கள், சூரத்துல் பக்ரா, ஆலா இம்ரான், நிசா, மாயிதா என்ற இந்த சூராக்கள் பெரும் சூராக்கள். ஆனால் இந்த சூரத்து தௌபா என்பது 129 ஆயத்துக்களை கொண்டதுதான். இருந்தாலும் இது அந்த பெரும் சூராக்களோடு சேர்க்கப்படவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், அந்த பெரும் சூராக்களோடு இதனையும் நீங்கள் சேர்த்திருக்கின்றீர்களே, இடையிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை எழுதவில்லையே, என்ன காரணம் என்பதாக கேட்டார்கள்.
ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதற்கு அழகான பதில் சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருந்தது. ஆயத்து வரும்பொழுதெல்லாம், ஒரு ஆயத்து வரும்பொழுதெல்லாம், இந்த ஆயத்தை இந்த இடத்திலே எழுதி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். ஒரு சூராவுடைய ஒரு அத்தியாயத்தினுடைய ஆரம்பமாக இருந்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதையும் எழுத சொல்லுவார்கள். இதற்கு முன்னதாக உள்ள சூரத்துல் அன்பால் என்ற அந்த அத்தியாயத்திலே போர் சம்பந்தமாகவே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆரம்பத்தில் பத்ரு போர் சம்பந்தமாக, மற்ற விஷயங்கள் அனைத்தும் போர் சம்பந்தமாகவே சொல்லப்பட்டு வந்தது. இந்த பராத்து மினல்லாஹி என்ற தொடங்கக்கூடிய இந்த சூறாவிலே, இந்த சூரத்து தௌபாவிலே, அதே போன்று போர் ஒப்பந்தம் சம்பந்தமாக சில விஷயங்கள், முஷிரிக்கீன்கள் அந்த போர் ஒப்பந்தத்தை முறித்து விட்டதின் காரணமாக சில விஷயங்கள், இவையெல்லாம் சொல்லப்படுகின்றன. அத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்து தௌபா என்ற இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை எழுதிக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லவில்லை. சூரத்துல் அன்பாலிலும் போர் சம்பந்தமான விஷயங்கள், சூரத்து தௌபா என்ற இந்த விஷயத்திலும், இந்த அத்தியாயத்திலும் போர் முறித்தல் ஒப்பந்தம் சம்பந்தமாக சில விஷயங்கள். இந்த நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். பிஸ்மில்லாவை எழுதலாமா வேண்டாமா என்பது பற்றி சொல்லவில்லை. அத்தோடு முந்தினா சூரத்துல் அன்பாலிலே போர் சம்பந்தமான விஷயங்கள், இந்த சூரத்து தௌபாவிலும் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் மீறுதல் ஆகியவை சம்பந்தமாக சில விஷயங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நான் அந்த சூறாவோடு இதை சேர்த்தேன். ஆனாலும் ஒரு சந்தேகம், இது அதிலே சேர்ந்ததா இல்லையா என்ற காரணத்தினால், சந்தேகம் இருந்த காரணத்தினால் இந்த சூறாவை தனி சூறாவாக நான் பிரித்து வைத்திருக்கின்றேன். அந்த சூறாவோடு ஒரே சூறாவாக சேர்க்கவில்லை, சரி இரண்டு சூறாக்களாகத்தான் ஆக்கி இருக்கின்றேன். ஆனால் இடையிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை எழுதவில்லை. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத காரணத்தினால் நான் எழுதவில்லை என்பதாக சொன்னார்கள். அதே போன்ற இன்னொரு கருத்து, பராத்து மினல்லாஹி வ ரசூலிஹி என்று தொடங்கக்கூடிய இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலே இலல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கீன்களில் இருந்து நீங்கள் யாரிடத்தில் ஒப்பந்தம் செய்து இருந்தீர்களோ அப்படிப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் முறித்து விட்ட காரணத்தினால் அல்லாஹ்விலிருந்தும் அவருடைய ரசூலிலிருந்தும் நீங்கிக் கொள்ளுதல், இந்த சொல்லப்படக்கூடிய இந்த விஷயம் அல்லாஹ்விலிருந்தும் அவருடைய ரசூலிலிருந்தும் அவர்கள் நீங்கிக் கொள்ளுவதாகும். அதாவது அல்லாஹால தன்னுடைய பொறுப்பை, ரசூல் தன்னுடைய பொறுப்பை நீக்கிக் கொள்வது என்பதாகும் என்று முஷ்ரிக்கீன்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியதாகவும், முஷ்ரிக்கீன்களை பற்றி பல்வேறு விஷயங்கள் பின்னாலே சொல்லப்படுகின்ற காரணத்தினாலும், ஆரம்பத்திலே அது அவர்களுக்கு தண்டனைக்குரிய விஷயமாக சொல்லப்படுகின்றது. தண்டனைக்குரிய ஆயத்தாக முதலிலே இது சொல்லப்படுவதின் காரணமாக, அல்லாஹ்வும் ரசூலும் நீங்கிவிட்டார்கள் என்று சொல்லுவதின் காரணமாக, ரஹமத்தான வாசகத்தை கொண்ட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது எழுதப்படவில்லை என்பதாக மற்றொரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது எழுதப்படாததற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, முந்தின சூறாவும் இந்த ரெண்டு சூறாவும் ஒரே கருத்தை கொண்டதாக இருக்கின்றது, அதில் இடையில பிஸ்மில்லா தேவையில்லை என்பதாக விடப்பட்டிருக்கிறது. இந்த ஆயத்தில, இந்த சூறாவில ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹ் எழுதப்படவில்லை. ஆக ஓதக்கூடிய நாமும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஆரம்பித்து பராஅத்து மினல்லாஹி வ ரசூலிஹி இலல்லதீன ஆஹத்து மினல் முஷ்ரிக்கீன் என்று தொடங்கி ஓதிக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஓதிக்கொண்டே வருகின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். அதாவது சூரத்துல் அன்பால் ஓதி முடிக்கின்றோம், பிறகு இந்த பராஅத்து மினல்லாஹ் என்ற சூறாவை ஆரம்பிக்கின்றோம் என்று இருந்தால் அப்பொழுதும் இடையிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லக்கூடாது. சொல்லுவது வெறுப்பிற்குரியது, அதாவது அது அல்லாஹு தஆலாவுடைய ரசூலுடைய முறைக்கு மாற்றமானது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறந்துட்டு சொல்லிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறந்துட்டு ஓதக்கூடிய வழக்கத்தில் சொல்லி போடுறார், அப்ப பிரச்சனை இல்லை. வேணும்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இந்த சூறாவினுடைய ஆரம்பத்தில் சொல்லக்கூடாது. குர்ஆன்ல எழுதப்படவில்லை. 114 சூறாக்களில 113 சூறாக்களில் மட்டுமே ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கின்றது. ஆனா 114 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆன்ல இருக்கு. ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது 21 ஜூஸில சூரத்து நம்ல் என்ற அத்தியாயத்தில சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் வருகின்ற அந்த இடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
பில்கிஸ் என்ற அந்த அரசிக்கு, சபா நாட்டு அரசிக்கு கடிதம் எழுதிய பொழுது அந்த கடிதத்திலே இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுகின்றார் கடிதத்தில். அந்த கடிதத்துடைய எழுத்தை வாசகத்தையும் அல்லாஹாலா இங்கே சொல்லுகின்றார் குரானில. அதுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அவர் எழுதி அனுப்பினார்கள். அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை அல்லாஹாலா குரான்ல பதிவு செய்து வைத்திருக்கின்றார். ஆக மொத்தமா பார்த்தோம்னு சொன்னா 114 இருக்கும். சூராக்களுடைய ஆரம்பத்தில் 113 சூராக்களுடைய ஆரம்பத்தில் இந்த ஒரு சூறாவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கிடையாது. வரலாற்று நிகழ்ச்சி சம்பவத்தை நாம் முதலிலே சொன்னால்தான் இந்த ஆயத்தினுடைய கருத்து நமக்கு விளங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6வது வருஷம் உம்ரா செய்வதற்காக வேண்டி 1400 சஹாபாக்களோடு மக்காவுக்கு வந்தார்கள். இந்த சம்பவம் பல தடவை சொல்லப்பட்டிருக்குது முன்னாலே. அப்படி வந்த பொழுது அந்த எதிரிகள் மக்காவுக்குள்ளே நுழையக்கூடாது என்று தடை விதித்து விட்டார்கள். ஹுதைபியா என்று ஒரு இடம் ஹரமுடைய எல்லைக்கு உள்ளே இருக்கின்றது. இப்பொழுதும் ஜித்தாவிலிருந்து மக்காவுக்கு செல்லக்கூடிய வழியில மக்காவிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அல்லது 22 கிலோமீட்டருக்கு இப்பால் இந்த பக்கத்துல அந்த இடம் இருக்கின்றது. அந்த இடத்துல போட்டிருப்பாங்க ஹுதைபியா அப்படின்னு போர்டும் போடப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தங்கிட்டு மக்காவாசிகளுக்கு செய்தி அனுப்பினார்கள். நாங்கள் இந்த மாதிரி உம்ரா செய்வதற்காக வந்திருக்கின்றோம், சண்டைக்காக வேண்டி நாங்கள் வரல, வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், நாங்கள் உம்ரா செய்து விட்டு போய்விடுகின்றோம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி அனுப்பினாங்க. முதல்ல ஒருத்தர் அனுப்புனாங்க, அப்புறம் அனுப்புனாங்க, அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அனுப்புனாங்க. எல்லாம் பேசி ஏசி கடைசியில் அவங்க முடியாதுன்ட்டாங்க. அதெல்லாம் உள்ள அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் போயிட்டீங்க அதோட போயிட வேண்டியதுதான், இங்கே அனுமதியெல்லாம் கிடையாது. அப்புறம் கடைசியாக ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. 10 வருஷத்திற்கு நம்ம ரெண்டு பேரும் யாரும் சண்டையே செய்யறதில்லை, ஒருவருக்கொருவர் சண்டை செய்வதில்லை என்பதாக ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அது நீண்ட வரலாறு. ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் என்பது வரலாற்று பிரசித்தி பெற்றது. அதுல பல விஷயங்கள் எழுதப்பட்டன. மக்காவில இருந்த அந்த கூட்டத்தை கபீலாக்கள், ஒவ்வொரு கூட்டமாக குழுவாக அவர்கள் இருப்பார்கள் கபீலாக்கள் என்பதாக சொல்லப்படும். அதுல குறிப்பாக ஹுசாஆ என்ற ஒரு கூட்டத்தினர், ஒரு கபீலா, அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ஈமான் கொள்ளல, இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒப்பந்தத்தை ஆதரித்து இவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் எங்களுடைய உடன்படிக்கையில உங்களோடு சேர்ந்து விடுகின்றோம் என்று சொல்லிக் கொண்டார்கள். இன்னொரு பெரிய கூட்டம் பனு பக்ர் என்ற ஒரு கூட்டம், அவர்கள் அந்த முஷ்ரிக்கீன்களுடனே சேர்ந்து கொண்டார்கள் அந்த ஒப்பந்தத்தில். இவங்க ரெண்டு பேரும் மக்காவாசிகள் அல்ல, மக்காவுக்கு வெளியே உள்ளவர்கள். ஆனால் இந்த ஒப்பந்தத்துடைய நேரத்தில் அவங்க இந்த பக்கம் இவங்க அந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பின்னால் அந்த ஒப்பந்தத்தில் கடைசியாக சொல்லப்பட்ட செய்தி, இந்த வருஷம் உங்களுக்கு உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது, நீங்கள் திரும்பி மதீனாவுக்கு போயிடணும், உம்ராவை கலா செய்து கொள்ளலாம், அடுத்த வருஷம் வந்து நீங்கள் அடுத்த வருஷம் வந்தால் 3 நாள் உங்களுக்கு டைம் தரப்படும், 3 நாளைக்குள்ள நீங்க மக்காவில் வந்து உங்களுடைய உம்ராவை நிறைவேற்றி விட்டு போய்விட வேண்டும் என்பதாக அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 7வது வருஷம் திரும்ப வந்தாங்க, உம்ரா செய்தார்கள், திரும்ப சென்றார்கள். இந்த முதல் உள்ள உம்ராவை கலா செய்தார்கள். அதை இப்போ உம்ராவுக்கு உம்ரா செய்யல, அல்லா எல்லாமே எஹ்ராம் கட்டி இருக்கிறாங்க. இப்போ எஹ்ராம் கட்டிட்டு உம்ரா செய்யாவிட்டால் என்ன, எப்ப என்ன செய்யறது, தடை செய்யப்பட்டார்கள். இப்போ இப்பொழுதும் அப்படித்தான், இங்கிருந்து போறோம்னு வச்சுங்க, ஏராளம் கட்டிட்டு உம்ராவுக்காக வேண்டி போறோம், அல்லாஹ்ஜிக்காக வேண்டி போறோம், இடையில ஒரு தடை ஏற்பட்டு போச்சு. அந்த தடையின் காரணமாக மக்காவுக்குள்ள யாருமே போகக்கூடாது, எல்லாம் திரும்பி ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, அரசாங்கத்தின் மூலமாக இந்த அரசாங்கமோ அந்த அரசாங்கமோ அல்லது வேறு எந்த அரசாங்கமோ தடை ஏற்பட்டு போய் திரும்ப ஊருக்கு வர வேண்டியதாக ஆகிப்போச்சு. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, நம்ம ஒரு குர்பானி, அதான் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது ஒவ்வொருவரும் அவர்கள் குர்பானி பிராணியை கொண்டு சென்றார்கள், கூட ஆடு அல்லது ஒட்டகம் கொண்டு சென்றார்கள், கொண்டு போனாங்க. அந்த ஒட்டகத்தையும் ஆட்டையும் அங்கே அறுத்து குர்பானி கொடுத்து விட்டு தங்களுடைய எஹ்ராமை களைந்து விட்டார்கள், திரும்ப ஊருக்கு வந்துட்டாங்க, மதீனாவுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ சட்டம், நம்ம என்ன பண்ணணும், ஒரு குர்பானி கொடுக்கணும், எஹ்ராமை களைவதாக இருந்தால் குர்பானி கொடுக்கணும், அதாவது குர்பானி கொடுத்து முடியெடுத்து கொண்டால் அந்த எஹ்ராமை களைந்து விட வேண்டும். ஆனா இப்ப நம்ம போற நேரத்துல உம்ராவும் செய்யல அல்லது ஹஜ் செய்யல, திரும்பி வந்துட்டோம், இப்ப என்ன செய்யணும், திரும்ப அந்த உம்ராவையோ ஹஜ்ஜையோ கலா செய்யணும் மறுபடி போய். அதே மாதிரி ரசூலுல்லாஹி, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய வழிமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி செஞ்சாங்க. அடுத்த வருஷம் 7வது வருஷம் வந்தாங்க,
உம்ராவை கலா செய்தார்கள். எல்லா சஹாபாக்களும் வந்தாங்க, கலா செய்தார்கள். இந்த ஒரு வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க என்ன ஒப்பந்தம் எழுதினார்களோ அந்த ஒப்பந்தப்படி ரெண்டு பேரும் நடந்துகிட்டு இருந்தாங்க, இவங்களும் அவங்களும் நடந்துகிட்டு இருந்தாங்க. ஹிஜ்ரி 8வது வருஷம், அடுத்த ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. ரோம் நாட்டை சேர்ந்தவர்கள் போர் தொடுத்து வருகின்றார்கள் அப்படிங்கிற செய்தி. அதான் தபூக்கு போர் என்பதாக சொல்லப்படும். தபூக் பற்றி விவரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தபூக் என்ற இடத்திற்கு ரோம் நாட்டை சார்ந்த வீரர்கள் ஒரு 2.5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கே வந்து குவிந்திருக்கின்றார்கள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் தாக்குவதற்காண்டி என்று செய்தி கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கு போருக்கு தயாரானார்கள். ரொம்ப பெரிய சிரமத்துடன் சஹாபாக்கள் 30,000 பேர் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு தபூக் என்ற இடத்திற்கு சென்றார்கள். அங்க ஆனா போர் நடக்கல, 20 நாள் அங்க தங்கி இருந்து பார்த்தாங்க, யாரும் வரல, திரும்பி வந்துட்டாங்க. அங்க பல நிகழ்ச்சிகள் நடந்தது, சரித்திரம் ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படி தபூக்கு போருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. தபூக் என்பது மதீனாவிலிருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. அங்க போனாங்க. இப்ப தபூக்கு போயிருக்காங்க கேள்விப்பட்ட உடனேயே இந்த மக்காவாசிகள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, இந்த ஹுசாஆ என்ற கூட்டத்தார் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒப்பந்தத்தோடு சேர்ந்து இருந்தார்கள் அல்லவா, அவங்க இந்த பனு பக்ர் என்ற கூட்டத்தார் அவர்கள் மீது வரம்பு மீறி சில அட்டுழியங்களை செய்ய ஆரம்பித்தார். அதாவது இவங்க அவங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஹுசாஆ என்ற கூட்டத்தாரை பனு பக்ர் என்ற கூட்டத்தார் தாக்க ஆரம்பித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், செய்த ஒப்பந்தத்தை முறித்து விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். யாரும் யாரிடத்திலும் சண்டை போடக்கூடாது, யாரும் யாரை தாக்கக்கூடாது அப்படிங்கிறது விதி சட்டம். அந்த சட்டத்தை மீறி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்கு போருக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்க மதீனாவுக்கு. இந்த ஹுசாஆ என்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள் சிலர் மதீனாவுக்கு போய் இந்த விஷயத்தை சொன்னார்கள். இந்த மாதிரி யார் ரசூலுல்லாஹ், நாங்க உங்களோட ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், நீங்க அவர்களோட ஒப்பந்தம் செய்திருக்கின்றீர்கள், ஆனா அவர்கள் ஒப்பந்தத்தை மீறி விட்டார்கள். அந்த பனு பக்ர் என்ற கூட்டத்தார் எங்கள் மீது வரம்பு மீறி விட்டார்கள். அத்தோடு அந்த பனு பக்ருக்கு உதவியாக மக்காவாசிகளும் சேர்ந்து கொண்டார்கள். ஆக மக்காவாசிகள் தங்களுடைய ஒப்பந்தத்தை முறித்து விட்டார்கள், உங்களோடு செய்த அந்த ஒப்பந்தத்தை முறித்து எங்களின் மீது வரம்பு மீறி நடந்து கொண்டார்கள், எங்களை தாக்கினார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த ஹுசாஆ என்ற கூட்டத்தினர் சென்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பின்னால், அதாவது ஒப்பந்தம் முறிக்கப்பட்டது மீறப்பட்டது என்ற விஷயம் கேள்விப்பட்ட பின்னால், நான் சும்மா இருந்து விட்டால் லா நுசிர்த்து இல்லம் அன்சுருக்கும், நான் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி மக்காவாசிகளின் மீது படையெடுப்பதற்காண்டி தயாரானார்கள். யாருமே எந்த போரும் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது 10 வருஷத்துக்கு ஒப்பந்தம், 1.5 வருஷத்திலேயே அவங்க முறிச்சிட்டாங்க, 2 வருஷத்துக்குள்ளே முறிச்சிட்டாங்க. முறிச்சது யார், மக்காவாசிகள். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளோடு போர் செய்ய வேண்டும் என்பதற்கு தயாரானார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் மீது படையெடுத்து வருவதற்கு தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்காவாசிகள் கேள்விப்பட்டார்கள். இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, ஏன்னா பல இடங்கள்ல பெரிய தோல்வியெல்லாம் ஏற்பட்டிருக்குது. அதனால இவங்களுக்கு பயம் வந்து என்ன பண்ணாங்க, அபு சுஃப்யான் அவரை அனுப்பிச்சாங்க அங்க மதீனாவுக்கு. அனுப்பி நீங்க போய் என்ன நிலை சமாதானம் செய்துட்டு வாங்க, இந்த ஒப்பந்தத்தை வேணா நம்ம திருப்பி புதுப்பித்துக் கொள்ளுவோம், இனிமேல் மறுபடியும் நடந்தது நடந்ததா இருக்கட்டும், அதுக்காக வேண்டி நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், இனிமேல் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லி அபு சுஃப்யானை அனுப்பினார்கள். மதீனாவுக்கு போன அபு சுஃப்யான் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேச வேண்டும் என்பதாக பல சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. நீங்க பார்க்க முடியாது, இது விஷயமா வந்திருக்கின்ற காரணத்தான் காரணம் தெரிஞ்சிச்சு, அதனால பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஒப்பந்தத்தை மீறி விட்டீர்கள், அதற்கு பின்னால் பேச்சுன்னதெல்லாம் கிடையாது. அபு சுஃப்யான் என்ன பண்ணாரு, அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரிய சஹாபாக்களிடத்தில் பேசி பார்த்தார். இந்த மாதிரி அதை விட்டுற சொல்லுங்க, நடந்தது இருக்கட்டும், அதுக்கு வேணா வருத்தம் தெரிவிச்சுக்கலாம், இனிமேல் நடக்காம பார்த்துக்கோ, இனிமேல் புதுசாக அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளுவோம் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்க எங்கள்கிட்ட பேசவே கூடாது அப்படின்ட்டாங்க அவங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு தயாரானார்கள். இப்போ அவர் அபு சுஃப்யான் இருந்து பார்த்தாரு, யார்ட்டையும் எந்த பேச்சும் எடுபடலை, அதனால மக்காவுக்கு திரும்பி வந்துட்டார். வந்தவர் சொன்னார் மக்காவாசிகள் இடத்துல, நான் சொன்னதெல்லாம் அவங்க ஒத்துக்கல, நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே அங்கே நடக்காது, நடக்கிறதாக தெரியல. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள், போர் செய்வதற்காக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்தியை வந்து சொன்னார். இப்ப அந்த ஒப்பந்தம் மீறப்பட்ட காரணத்தினால்
அல்லாஹுடைய பொறுப்பில் இருந்தும் ரசூலுடைய பொறுப்பில் இருந்தும் அவர்கள் நீங்கி விட்டார்கள். முதல்ல ஒப்பந்தத்தின் காரணமாக அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் இவர்கள் ஒப்பந்தம் செய்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இப்ப ஒப்பந்தத்தை மீறினதுனால இவங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை மீறியதனுடைய தண்டனை கொடுக்கப்படும் கட்டாயமாக. அந்த தண்டனை இருக்கின்றது. அல்லாஹு தாலாவும் ரசூலும் இவர்களை விட்டு நீங்கி கொண்டார்கள். இவங்க எப்படி ஒப்பந்தத்தை முறித்தார்களோ அது மாதிரி அல்லாஹிடத்திலிருந்து அவனுடைய பொறுப்பிலிருந்து இவர்கள் நீங்கி விட்டார்கள் என்ற கருத்தை அல்லாஹு தாலா இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றார். அடுத்து அது தொடர்ந்து சில சம்பவங்கள், அடுத்து 9வது வருஷம் 10வது வருஷம் நடந்த சில சம்பவங்கள் அத்தனையும் அல்லாஹால இதிலே சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹுவில் இருந்தும் அவனுடைய ரசூலில் இருந்தும் இந்த செய்தி, இப்ப சொல்லப்படக்கூடிய இந்த செய்தி அல்லாவில் இருந்தும் அல்லாவில் இருந்தும் ரசூலில் இருந்தும் நீங்கிக் கொள்வதாகும். அல்லாவை விட்டும் ரசூலை விட்டும் நீங்கிக் கொள்வதாகும். யாருக்கு இந்த நீங்கிக் கொள்ளக்கூடிய இந்த வாக்குறுதி தரப்படுகின்றது என்று சொன்னால், இளல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகீன, முஷ்ரிகீன்களில் இருந்து நீங்கள் யாரிடத்தில் ஒப்பந்தம் செய்திருந்தீர்களோ, உடன்படிக்கை செய்திருந்தீர்களோ அவர்களின் பக்கம் அல்லாவிடத்திலிருந்தும் அவனுடைய ரசூலிடத்திலிருந்தும் இது ஒரு உரிமை சீட்டாகும், விலகி கொள்ளக்கூடிய சீட்டாகும், விலகி கொள்ளக்கூடிய பத்திரமாகும் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றனர். அதாவது முஷ்ரிகீன்களே உங்களை விட்டும் நாங்கள் நீங்கிக் கொண்டோம் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். ஒப்பந்தத்தை முறித்த காரணத்தினால் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நாங்கள் நீங்கிக் கொண்டோம். நாங்கள் நீங்கிக் கொள்வது என்பது அல்லாஹும் உங்களை விட்டு நீங்கிட்டான், அவனுடைய ரசூல் நீங்கி விட்டார்கள். அல்லாஹுடைய பொறுப்பு நீங்கிடுச்சு, ரசூலுடைய பொறுப்பு நீங்கிடுச்சு, உங்களை விட்டோம். நீங்க இப்ப பூமியில 4 மாசத்துக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், எங்க வேணாலும் போகலாம் வரலாம். அல்லாஹால அந்த ஒப்பந்தத்தை நீக்கி கொண்ட உடனே, அல்லாஹாலுடைய அந்த பொறுப்பை நீக்கி கொண்ட உடனே உடனடியாக அல்லாஹால அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை. இது அல்லாஹாலுடைய மிகப்பெரிய கருணை. அது கருணை மட்டுமல்ல, பொதுவாக அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஒரு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒப்பந்தம் நடைபெறுகின்றது என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஒப்பந்தத்தை முறிச்சிடுறாங்க. ஒப்பந்தத்தை முறித்து விட்ட காரணத்தால் உடனடியாக அடுத்த நாளே 24 மணி நேரத்துல 48 மணி நேரம் உங்களுக்கு தவணை தரப்படும். அதுக்குள்ளாக நீங்க வாபஸ் வாங்கலன்னு சொன்னா உங்கள் மீது போர் தொடுக்கப்படும், ஏவுகணை வீசப்படும், பாம் போடப்படும், அப்படி எல்லாம் சொல்றாங்களா இல்லையா? அப்படி ஒப்பந்தம் மீறப்பட்டால் எவ்வளவு நாள் தவணை தரணும் அவர்களை தாக்குவதற்கு அப்படிங்கறத அல்லாஹால இங்க சொல்றேன். 4 மாசம் 4 மாசம் இந்த பூமியிலே நீங்கள் சுற்றித் திரியுங்கள், உங்க இஷ்டம் போல நீங்க இருந்து. 4 மாசத்துக்கு பின்னாலதான் இந்த ஒப்பந்தத்தை முறித்ததனுடைய விளைவு உங்களுக்கு ஏற்படும். அது என்ன விளை, என்ன விளைவு அப்படிங்கறத அல்லாஹால அடுத்த ஆயத்துல சொல்லுகின்றான். இடையில ஒரு வாசகம், காலமும் அறிந்து கொள்ளுங்கள், முஷ்ரிக்கீன்களே ஒப்பந்தத்தை முறித்தவர்களே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அன்னக்கும் கைரு முஜிஸில்லாஹ், நீங்கள் நிச்சயமாக அல்லாஹுவை பலவீனப்படுத்தி விட முடியாது, அல்லாஹுவை தோற்கடிக்கக்கூடியவர்களாக இல்லை. அல்லாஹ் நீங்க ஜெயிச்சு அல்லாஹ் தோத்து போயிடுவானா? அல்லாஹை தோற்கடிக்கக்கூடியவர்களாக அல்லது அல்லாஹை பலவீனப்படுத்தக்கூடியவர்களாக இல்லை நீங்கள், உங்களால பலவீனப்படுத்தும். நிச்சயமாக அல்லாஹுதான் காபிர்களை கேவலப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். யார் காபிர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். நீங்கள் அல்லாஹை வெற்றி கொள்ள முடியாது, அல்லாஹை பலவீனப்படுத்தி விட முடியாது என்று அல்லாஹால எச்சரிக்கை செய்கின்றார். ஆக அவர்களுக்கு 4 மாசம் தவணை கொடுக்கப்பட்டு அந்த 4 மாசத்துக்கு பின்னால என்ன அப்படிங்கறத அல்லாஹால குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட அந்த முஷ்ரிக்குகள் ஒப்பந்தத்தை முறித்து விட்ட காரணத்தினால் அவர்களுக்கு உடனடியாக தண்டனைக்குரியவர்களாக ஆக்கப்படுகின்றார்கள். இருந்தாலும் அல்லாஹால 4 மாசம் தவணையை அவர்களுக்கு கொடுத்து இந்த 4 மாசத்துக்குள்ள நீங்க உங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும், அதாவது அந்த ஷிர்கை விட்டும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விட்டும் நீங்கள் திருந்தி தௌபா செய்து மீண்டு வந்து விட்டால் உங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்காது. 4 மாசத்துக்கு பின்னால் என்ன தண்டனை அல்லாஹால அறிவிக்க போறோம்னா அந்த தண்டனை இருக்காது, நீங்கள் முஸ்லிம்களிலே ஒருவராக ஆகிவிடுவீர்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, 4 மாசத்துக்குள்ள நீங்க திருந்தவில்லை என்று சொன்னால், தௌபா செய்யவில்லை என்று சொன்னால், ஷிர்கை விட்டு நீங்கள் திரும்பி வரவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு இந்த தண்டனை உண்டு என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதை அடுத்த ஆயத்தில் தொடராக சொல்லுகின்றான். அல்லாஹுவில் இருந்தும் அவனுடைய ரசூலில் இருந்தும் அறிவிப்பதாகும், பின்னால் சொல்லப்படக்கூடிய செய்தி அறிவிப்பதாகும் இளநாசி மனிதர்களுக்கு. யௌமல் ஹஜ்ஜில் அக்பர், ஹஜ்ஜுல் அக்பர் மிகப்பெரிய ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய நாளிலே மனிதர்களின் பக்கம் அல்லாவிலிருந்தும் அவனுடைய ரசூலிலிருந்தும் அறிவிக்கப்படுவதாகும். என்ன அறிவிக்கப்படுவது? அன்னல்லாஹ பரியும் மினல் முஷ்ரிகீன் வ ரசூலுஹு,
அல்லாஹும் நிச்சயமாக அல்லாஹும் அவருடைய ரசூலும் அவருடைய தூதரும் முஷ்ரிக்கீன்களை விட்டு நீங்கிக் கொண்டார்கள். பயின் துபுத்தும் நீங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால் தண்டனை உங்களுக்கு தண்டனை இருக்கின்றது என்பதாக பொருள். அல்லாஹ்வுடைய பொறுப்பு ரசூலுடைய பொறுப்பு நீங்கிவிட்டது. முதல்ல சொன்னது பயின் துபுத்தும் நீங்கள் தௌபா செய்தால் உங்களுடைய இந்த ஷிர்கை விட்டும் குஃப்ரை விட்டும் நிராகரிப்பை விட்டும் ஒப்பந்த மீறுதலை விட்டும் நீங்கள் தௌபா செய்தால் அது உங்களுக்கு நல்லது. வயின் தவல்லைக்கும் நீங்கள் புறக்கணித்தால் அப்படிலாம் நாங்கள் தௌபா செய்ய முடியாது நாங்கள் இருக்கிறபடியே தான் இருப்போம் என்று இருந்தால் புறக்கணித்தால் பாலமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னக்கும் ஹைரு முஜிஸில்லாஹ் நீங்கள் நிச்சயமாக அல்லாஹத்தாலாவை தோற்கடிக்கக்கூடியவர்களாக இல்லை அல்லாவை பலவீனப்படுத்தக்கூடியவர்களாக இல்லை அல்லாவை தோற்கடிக்க முடியாது உங்களால் உபஷிரில்லதி எனக்கு அப்புறம் வியாதாபின் அறிவு அப்படி நிராகரித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நபியை நீங்கள் அறிவித்து விடுங்கள் நோவினை தரும் வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அறிவித்து விடுங்கள் என்றும் அல்லாஹால குறிப்பிடுகின்றான். இந்த ஆயத்து அதாவது அதானும் மினல்லாஹிர்சூல் ஹஜ்ஜில் அக்பர் எட்டாவது வருஷம் ஹிஜ்ரி எட்டாவது வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் மீது படையெடுத்து வந்தார்கள். மக்காவாசிகள் பயந்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் 10,000 சஹாபாக்கள் வந்தார்கள். அவர்களை எதிர்க்கக்கூடிய சக்தி இவர்களுக்கு இல்லை. மக்காவுக்குள்ள வந்தவுடனேயே சமாதானம் பேச ஆரம்பித்தார்கள். சமாதானம் செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிடாமலேயே மக்கா அவர்களுடைய வெற்றிக்குள்ளே வந்துவிட்டது. இது ஹிஜ்ரி 8வது வருஷம் ரமலான் மாதம் 10வது நாள் திரை 10வது நாள் ரமலான் மாதம் பிறை 10ல மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு அறிவிப்பு செய்தார்கள். அந்த மக்காவாசிகள் இந்த வெற்றிக்கு பின்னால் மிகப்பெரிய பயம் உடையவர்களாக இருந்தார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 13 ஆண்டுகளாக மக்காவில எவ்வளவு பெரிய துன்பங்களை தந்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு பெரிய கஷ்டம் கொடுத்தாங்க. எத்தனை விதமான துன்பங்களை தந்தார்கள். அந்த மனிதர்கள் எல்லாம் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவங்களுக்கெல்லாம் பயம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி விட்டார்கள். மக்காவை கைப்பற்றி விட்டார்கள். மக்காவிலே ஏகபோக சக்கரவர்த்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன வேண்டுமானாலும் அவர்கள் செய்யலாம். மக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கூட கொலை செய்யலாம். ஏன்னா நீங்கள்லாம் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக இருந்தீர்கள். அல்லாஹ் ரசூலுக்கு எதிரிகளாக இருந்தீர்கள். ஆகவே நீங்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு பிரகடனப்படுத்தவும் முடியும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியான உடனேயே எதிரிகள் சரணடைந்த உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு அறிவிப்பை செய்தார்கள். எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாருடைய தலையும் போயிடும் கண்டிப்பா அப்படின்னு. அதே மாதிரி சிலர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா மக்காவை விட்டு வெளியே போக ஆரம்பித்தார்கள். தெரியாம யாருக்கும் தெரியாம மக்காவை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சாங்க. அவங்க போயிட்டாங்க. சில பேர் இருக்கக்கூடியவர்களும் கூட பயந்து கொண்டிருந்தார்கள். மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் இருந்தார்கள் பயந்துகிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு அறிவிப்பு செய்தார்கள். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யஃபிருல்லாஹு லக்கும் என்ற இந்த ஆயத்தை சொன்னார்கள். இது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர்கள் தங்களுக்கு செய்த பாதகமான செயல்களை எல்லாம் மறந்து மன்னித்து கடைசி நேரத்தில் அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சகோதரர்கள் எல்லாம் இவர்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்ட நேரத்தில் சொன்ன விஷயம் அல்லாஹால குர்ஆனிலே சூரத் யூசுப் என்ற அடுத்த அத்தியாயத்தில் அதை சொல்லி காட்டுகின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னார்கள் நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் இன்றைய நாளிலே உங்களின் மீது எந்த வரம்பு மீறுதலும் கிடையாது. எதையும் வரம்பு நான் செய்திட மாட்டேன். யாஃபிருல்லாஹுக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அதே வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளை பார்த்து சொன்னார்கள் இன்று எந்த வரம்பு மீறுதலும் கிடையாது. உங்களுக்கு எந்த பாதகமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பானாக என்று சொன்னார்கள். இது வரலாற்றிலே மிகப்பெரிய பாடமாக அரசியல் பாடமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் சாதாரணமாக ஒரு சின்ன பகுதி அதுல ஒருவன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் தேர்தலில் ஜெயிச்சு வெற்றியாகி ஆட்சிக்கு வந்துட்டான். முன்னால ஆட்சி செஞ்சவன முத வேலை என்னன்னு கேட்டா அவனுக்கு ஏதாச்சும் செஞ்சு அவனை தூக்கி ஜெயில போடுறது. அந்த ஆட்சியாளனுக்கு யார் யார் ஆதரவாளர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அந்த அவருடைய பொறுப்பில் இருந்து நீக்கப்படுகின்றார்கள் அல்லது அவர்கள் மாற்றப்படுகின்ற இடம் மாற்றம் செய்யப்படுகின்றார்கள். ஓ நீ அந்த ஆட்சியில வந்து அவருக்கு சாதகமா இருந்த அதனால உன தண்ணி இல்லாத காட்டுல கொண்டு போய் போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேற இடத்துல கொண்டு போய் போட்டுறது. இப்படி நிறைய ஆட்சியில பழி வாங்கக்கூடிய தன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உலகத்துல எல்லாருமே அப்படித்தான். ஹிட்லருடைய ஆட்சி எடுத்துங்க, அதுக்கு முன்னால எடுத்துங்க, அதுக்கு முன்னால அமெரிக்காவில மற்ற இடங்கள்ல உலக வரலாற்றுல எங்க பார்த்தாலும் போர் களம் அப்படின்னு சொன்னா போர் நடந்து முடிந்த பின்னாலே வெற்றியானவர்கள்
யார் தோல்வியுற்றார்களோ அவர்களை சித்திரவதை செய்வது, அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பது, இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அமெரிக்கா வெற்றியானது, இருந்த மனிதர்களை எல்லாம் பழி வாங்கினார்கள். அதே மாதிரி ஈராக்ல வெற்றி பெற்றார்கள், ஈராக்கில் இருந்த அந்த மனிதர்களை எல்லாம் பழி வாங்கினார்கள், பழி வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் இதை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஆட்சியாளர் அல்ல, ஏகபோக சக்கரவர்த்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். என்ன வேணாலும் செய்ய முடியும், அதுவும் அல்லாஹு தஆலாவுடைய உத்தரவுப்படி செய்ய முடியும், அது நியாயமானதும் கூட. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைய தினத்திலே உங்களுக்கு எந்த விதமான வரம்பு மீறுதலும் கிடையாது, குற்றமில்லை, உங்களின் மீது அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பான் என்பதாக சொன்ன பொழுது அந்த மக்கள்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியப்பட்டாங்க. இப்படியே ஒரு மனிதர், இவரையா நாம் இந்த ஊரை விட்டு துரத்தினோம் என்பதாக சொல்லி கவலைப்பட்டார்கள். அதே நாளிலே, ஒரே நாளிலே, ஹிஜ்ரி 8வது ஆண்டு ரமலான் மாதம் பிறை 10 அன்றைக்கு வெற்றி கொள்ளப்பட்டது. அன்றைய தினத்திலே அதற்கு மறுநாள் ஒரு நாள் இரண்டு நாள் தினங்களிலே 2000 பேருக்கு மேல மக்காவில் இருந்தவர்கள் இஸ்லாத்தை தழுவினார். அதுல அபு சுஃபியான் இருந்தார். அபு சுஃபியான் கொஞ்ச நாளைக்கு முன்னால தூதராக அங்க போனார், மதீனாவுக்கு போனார் பேசுவதற்காக. இப்ப அபு சுஃபியான் இஸ்லாத்தை தழுவி விட்டார். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர்கள் எல்லாம், ஹிந்த் என்று ஒரு பெண் எவ்வளவு பெரிய கொடுமைகளை எல்லாம் செய்தால் அந்த பெண் என்று வரலாற்றில் சொல்லப்படுகின்றது, அந்த பெண்ணும் இஸ்லாத்தை தழுவினார். அதே போன்று வஹ்ஷி என்ற மனிதர், உஹத் போர்க்களத்தில் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவருடைய அவர்களை ஷஹீதாக்கி அவருடைய உடலெல்லாம் துண்டு துண்டாக ஆக்கியவர், அவரும் மன்னிக்கப்பட்டார். அங்கே அவருடைய உடலை கிழித்து ஈரலை எடுத்து மென்று துப்பி கொண்டு பாட்டு பாடி திரிந்த அந்த போர்க்களத்தில் இருந்த ஹிந்தா என்ற அந்த பெண்ணும் மன்னிக்கப்பட்டு இஸ்லாத்தில் இணைந்தார். இப்படி நிறைய வரலாறுகள் ஏராளமான் ஆக மிகப்பெரிய கொடும் மனிதர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இரக்கமான குணம், அவருடைய சிறப்பான குணங்கள் ஆகியவற்றை பார்த்து உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 2000 பேர் ஒரு நாள் ரெண்டு நாள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது 8வது ஆண்டு ஹிஜ்ரி. அதற்கு அடுத்து 9வது ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இதை முடிச்சுட்டு, அதாவது மக்கா வெற்றிக்கு பின்னால அடுத்த மாதம் ஷவ்வால் மாதம், ஷவ்வால் மாதத்திலே ஹுனைன் போர் நடந்தது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹுனைன் என்ற ஒரு ஊருடைய இடத்துல அந்த இடத்துல போர் நடந்தது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா போனாங்க. மதீனா போன உடனே அவர்கள் தபூக்கு போருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தபூக்கு போருக்கு போய்விட்டு திரும்பி வந்தார்கள் ஹிஜ்ரி 9வது ஆண்டு. அந்த 9வது ஆண்டிலே அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய அந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். வலில்லாஹி அலல் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மனிஸ்தத்தா இலைஹி சபீலா என்ற இந்த ஆயத்தை இறக்கி வைத்து ஹஜ் கடமை என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினான். யாருக்கு வசதி இருக்கின்றதோ அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்பது. அதற்கு நிறைய சட்டங்கள் விளக்கங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ 9வது ஆண்டு ஹிஜ்ரி 9வது வருஷம் ஹஜ் கடமையான உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருஷமே ஹஜ்ஜுக்கு போகணும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களத்தில் சொன்னாங்க, குறிப்பா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், நான் ஹஜ்ஜுக்கு போகணும், அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு இருக்கிறான், ஆனால் இந்த வருஷம் நான் போனேன் அப்படின்னு சொன்னா அங்க அரபு அந்த மக்கள் குரேஷியர்கள் தங்களுடைய பழைய வழக்கப்படி நிர்வாணமாக தவாப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தவாப் செய்வது நிர்வாணமாக செய்வார்கள். பகல் நேரத்தில் ஆண்கள், இரவு நேரத்தில் பெண்கள், எல்லாமே நிர்வாணமாக தவாப் செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை அவர்களாக உருவாக்கி கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ஜுடைய எந்த செயல்களும் அவர்களிடத்தில் இல்லை. ஆகவே ஹஜ் என்பது என்ன அப்படிங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தவாப் செய்ய வேண்டும், எப்படி தொழ வேண்டும், எப்படி சஹி செய்ய வேண்டும், எப்படி மினாவில் தங்க வேண்டும், எப்படி அரபாவில் தங்க வேண்டும், எப்படி கல்லெறிய வேண்டும் என்ற சட்டங்களை எல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அமீராக ஆக்கி 300 பேர் கொண்ட ஒரு குழுவை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைத்தார்கள். 300 பேர் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டார்கள் ஹிஜ்ரி 9வது வருஷம். இப்ப நீங்க போய் மக்காவில் போய் அங்க நிர்வாணமாக தவாப் செய்து கொண்டிருப்பார்கள், அவங்க பழையபடி சில விஷயங்களை செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 8வது வருஷம் அங்க இருந்த போதே மக்கா வெற்றியின் போதே சிலைகளை எல்லாம் எடுத்துட்டாங்க, எல்லா சிலைகளையும் உடைச்சிட்டாங்க, எல்லா சிலைகளும் உருக்கப்பட்டது, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த ஹஜ் செய்யக்கூடிய அந்த அமல்கள் எல்லாம் அவர்கள் பழைய காலத்துடைய அறியாமை காலத்துடைய வழக்கப்படி செய்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் நீக்கணும், அதுக்கு பிறகுதான் நான் வர முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வந்து சொல்லலாமே, அப்போ அபூபக்கருக்கு பதிலாக ரசூலுல்லாஹி வந்து சொல்லலாமே அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பழையபடி செய்து கொண்டிருப்பார்கள், செய்து கொண்டிருந்ததை தடுத்து நிறுத்தி தான் சொல்ல முடியும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையிலேயே அவர்களுக்கு கண் முன்னாலேயே சில விஷயங்கள் நடைபெறும், பல ஜஹாலத்துடைய அந்த அறியாமை காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும், அப்படியும் கூட ஒரு ரசூலுக்கு முன்னால் நடைபெறக்கூடாது. 2வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வந்த உடனே உடனே ஒரு விஷயத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் அதை அவங்க கேட்கலன்னு வச்சுங்க. ஒரு செல்வம் கேட்டாங்க, ஒரு செல்வம் கேட்கல. கேட்காதவர்களின் மீது குஃபுர் சுமத்தப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லி அதை ஒருத்தர் கேட்கலன்னு வச்சுங்க, அவர் என்ன நிலையில் இருக்கார், குஃபுர் உடையவராக ஆகிவிடுவார். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பள்ளியாசல்ல ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தார் மஸ்ஜித் நபவியில. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொருத்தர் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொல்லி அவரை போய் எழுப்பி விடு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எழுப்பி விட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே போய் எழுப்பி விடலாமா இல்லையா? நபி அவர்களே போய் எழுப்பி விடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மைகளை செய்வதிலே முந்தி செல்பவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பாம இன்னொருத்தர் சொன்னாங்க போய் எழுப்பி விட சொல்லி. அதுக்கு காரணம் உலமாக்கள் எழுதும் போது விளக்கம் சொல்லும் போது சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக போய் அவரை எழுப்பினா, அவர் தூக்கத்துல இருக்கக்கூடிய நேரத்துல, இந்தாப்பா தூங்கும் போது கலாட்டா பண்ணாத, நீ பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுங்க தூங்கிட்டேன், இப்ப அவர் மீது குஃபுர் உண்டாயிடும். அதனால இன்னொருத்தர் சொன்னார் வச்சுங்க, அந்த குஃபுர் உண்டாகாது. அவரும் அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு போய் சொன்னாங்க, சொல்லும் போது அவர் இப்படி சொன்னாருன்னு வச்சுங்க, தூக்கத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டே இருக்காத, நீ பாட்டுக்கு போ அப்படின்னு சொன்னார்னு வச்சுங்க. சாதாரண மனிதர் இடத்துல சொல்லுகின்றார், ரசூல் இடத்துல சொல்லல அவர். அதனால குஃபுர் என்பது அவர் மீது உண்டாகாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு அந்த 9வது வருஷமே வந்து சில விஷயங்களை சொல்லும் போது மக்கள் கேட்காத சூழ்நிலை ஏற்பட்டால், பழைய வழக்கப்படி அவர்கள் செய்து கொண்டிருந்தால் அது பெரும் குற்றமாக அந்த மனிதர்கள் மீது ஏற்படுத்தப்படும். ஆகவே முதல்ல என்ன பண்ணாங்க, 9வது வருஷம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி அந்த பழைய வழக்கத்தை எல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு பொது அறிவிப்பு செய்து, அந்த அறிவிப்பை இன்றிலிருந்து கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதாக சொல்லி, இனிமேல் இந்த வருஷத்துக்கு பிறகு, இந்த 9வது ஆண்டுக்கு பிறகு, அடுத்த ஆண்டிலிருந்து இந்த மஸ்ஜித் ஹராமிலே காபிர்கள் யாருமே வரக்கூடாது, முஷ்ரிக்குகள் யாருமே ஹஜ் செய்யக்கூடாது என்று சட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக சொல்லி அனுப்பினார்கள். அதை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா வந்து இதை சொன்னார்கள் என்பது வரலாறு. சரி, அதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். இப்ப விளங்கிச்சா? அப்போ இந்த சரித்திர சம்பந்தம், இந்த சரித்திரம் தெரிஞ்சா தான் இந்த ஆயத்துக்கு விளக்கம் தெரியும். இந்த சரித்திரம் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். வ அஸானும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து அவனுடைய ரசூலிடத்திலிருந்து உள்ள அதான், அதாவது அறிவிப்பு, இது ஒரு அறிவிப்பு. அல்லாவிடத்திலிருந்து ரசூலிடத்திலிருந்து உள்ள அறிவிப்பு யாருக்கு? இளநாசி மனிதர்களுக்கு. யௌமல் ஹஜ்ஜுல் அக்பர், ஹஜ்ஜுல் அக்பருடைய நாளிலே. இந்த ஹஜ்ஜுல் அக்பருடைய நாள் அப்படின்னு சொன்னா, ரசூல்லாய் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் செய்த ஹஜ் இருக்குது, 10வது ஆண்டு ரசூல்லாய் சல்லாஸ் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. ஹஜ்ஜுக்கு வந்த அந்த நாள், நபி அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்த அந்த நாள், 100,000 மேற்பட்ட சஹாபாக்கள் உடன் வந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து ஹஜ் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களோடு சஹாபாக்கள், இந்த ஷிர்க்குடைய முறைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான முறையிலே ஹஜ்ஜை செய்த காரணத்தினால் அந்த ஹஜ்ஜுடைய நாளுக்கு பெயர் பெரிய ஹஜ்ஜு, ஹஜ்ஜுல் அக்பர், மிகப்பெரிய ஹஜ்ஜுடைய நாள் என்பதாக பெயரிடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த கருத்து, அந்த வாசகத்தை இங்கே சொல்லி காட்டுகின்றான். இன்னும் சில பேருடைய கருத்து, ஹஜ்ஜுல் அக்பர் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய நாளிலே, அதாவது 9வது துல்ஹஜ் பிறை 9வது நாள்ல அரபாவுடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த நாள் இருக்குது, அது வெள்ளிக்கிழமை, ஜும்மாவுடைய நாள். ஜும்மாவுடைய நாளிலே அரபா மைதானத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருந்த காரணத்தினாலும், சட்டங்கள் அங்கே பல நிறைவேற்றப்பட்ட காரணத்தினாலும், அல்லாஹ் தஆலா இந்த தீனை நிரப்பமாக தந்து விட்டதாக வாக்களித்து ஆயத்தை இறக்கி வைத்த காரணத்தினாலும், அது பெரிய ஹஜ் என்பதாக பெயரிடப்பட்டிருக்கின்றது என்பதாக சிலருடைய கருத்து. இன்னும் சிலருடைய கருத்து, வெள்ளிக்கிழமையாக இருந்த காரணத்தினால் மட்டுமே அது ஹஜ்ஜுல் அக்பர் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே எந்த வருஷத்திலே வெள்ளிக்கிழமை அரபாவுடைய நாள் வருகின்றதோ அந்த ஹஜ் எல்லாம் ஹஜ்ஜுல் அக்பர் என்பதாக சொல்லப்படும் என்பதாக சிலர் சொல்லுவார்கள். அதன்படி இப்ப நம்ம நாட்டிலையும் கூட உலகத்துல பரவலாக பழக்கம் இருக்கின்றது, இந்த வருஷம் ஹஜ்ஜுல் அக்பருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜுல் அக்பர்னா வெள்ளிக்கிழமை அரபாவுடைய நாள் வந்தா ஹஜ்ஜுல் அக்பர் என்பதாக சொல்லப்படும் அப்படின்னு. ஆனா அது பெரும்பாலானுடைய கருத்தல்ல, சிலருடைய கருத்தப்படி வெள்ளிக்கிழமை ஹஜ்ஜு ஹஜ்ஜுடைய நாள் வந்துச்சுன்னு சொன்னா, அரபாவுடைய நாள் வந்து சொன்னா அது ஹஜ்ஜுல் அக்பர் என்பதாக. ஏன்னா இன்னொரு ஹதீஸ்ல அது பலவீனமான ஹதீஸ் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை அன்று, அதாவது ஜும்மாவுடைய நாள் அன்று அரபா வந்து அதுல ஹஜ்ஜுடைய நாள் அந்த அரபாவுடைய நாள் வந்து விட்டால் அந்த ஹஜ் அது ஹஜ்ஜுல் அக்பர். அந்த ஹஜ்ஜுல் அக்பர் மற்ற சாதாரண நாள்களிலே ஹஜ்ஜு வருவதை போன்று 70 அதிகமான நன்மைக்குரியது என்பதாக. வெள்ளிக்கிழமை அரபாவுடைய நாள் வந்துச்சுன்னு சொன்னா ஹஜ்ஜுல் அக்பர், ஹஜ்ஜுல் அக்பருடைய அந்த ஹஜ்ஜு மற்ற சாதாரண காலங்களிலே ஹஜ்ஜு செய்தால், அதாவது அரபாவுடைய நாள் வந்தால்
என்ன நன்மை கிடைக்குமோ அது மாதிரி 70 மடங்கு 70 ஹஜ்ஜுடைய நன்மை அந்த ஒரு நாளைக்கு உண்டு, ஒரு ஹஜ்ஜுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி. இது சிலருடைய கருத்து. அப்படி இருந்தா ஹஜ்ஜுல் அக்பர், அதாவது வெள்ளிக்கிழமை வர்ற மாதிரி யார் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்கின்றார்களோ அவர்கள் 70 ஹஜ்ஜு செஞ்ச நன்மை கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். சிலர் அந்த கருத்தையும் சொல்லுகின்றார்கள். ஆனா பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து அதுவல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த காரணத்தினால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு புனிதமான அந்த சஹாபாக்களும் சென்ற காரணத்தினால், அது வெள்ளிக்கிழமையாக இருந்த காரணத்தினால், அதே போல அன்றைய தினத்திலே அல் யௌமு அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம் தாலேக்கும் நியமத்தி ரலீத்து லக்கும் இஸ்லாம தீனா என்ற இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த காரணத்தினால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் அனைவரும் சமமானவர்கள், ஒரே ஆதமுடைய மக்கள் தான், யாரும் யாரை பற்றியும் பெருமை அடிக்க கூடாது என்பதாக சொல்லி ஒரு அருமையான உபதேசத்தை அந்த ஹஜ்ஜுல் அக்பருடைய நாளிலே அரபாவிலே நிகழ்த்திய காரணத்தினால், அது ஹஜ்ஜுல் அக்பர் மிகப்பெரிய ஹஜ் என்பதாக பெயரிடப்பட்டிருக்கின்றது என்று கருத்துகள் சொல்லுகின்றார்கள். சரி, அந்த நாளிலே மனிதர்களின் பக்கம் அல்லாவில் இருந்தும் அவருடைய ரசூலில் இருந்தும் இது அறிவிப்பு செய்வதாகும். என்ன அறிவிப்பு செய்தார் அல்லாஹ் தஆலா ரசூலோ? அன்னல்லாஹ பரீஉம் மினல் முஷ்ரிகீன் வ ரசூலுஹு, அல்லாஹும் அவருடைய ரசூலும் முஷ்ரிகீன்களை விட்டு நீங்கி கொண்டார்கள், முஷ்ரிகீன்களுடைய ஒப்பந்தத்தை விட்டு நீங்கி கொண்டார். இவங்க ஒப்பந்தத்தை புரிச்சதுனால அல்லாஹ்வை நீங்கிட்டா, ரசூலும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுகின்றான், ஒப்பந்தத்தை முறித்த முஷ்ரிகீன்களே, ஒப்பந்தத்தை முறித்து விட்ட முஷ்ரிகீன்களே, பயின் துபுத்தும், நீங்கள் தௌபா செய்தால், தௌபா செய்தால் அப்படின்னு சொன்னா அவங்க தௌபா செய்தா என்ன அர்த்தம்? சிறுக்க விட்டு வரணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், அதான் அவங்களுக்கு தௌபா. பாவத்தை செய்தால், பாவத்துக்கு தௌபா செய்யறது அப்படிங்கிறது பாவத்தை விட்டு நீங்கி இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன் என்று ஒப்புக்கொள்ளுவது, நிர்ணயம் செய்வது, உறுதி கொள்வது. அதே போல முஷ்ரிக்க பார்த்து நீ தௌபா செய் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சிறுக்க விட்டு வெளியே வந்துரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்பதாக பொருள். பயின் துபுத்தும், நீங்கள் தௌபா செய்தால் ஹைருல்லக்கும், அதாவது ஷிர்கை விட்டு நீங்கினால் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பயின் தவல்லைத்தும், நீங்கள் புறக்கணித்தால், இல்ல இல்ல நாங்க ஷிர்கை விட்டு வரமாட்டோம், பழைய மதுஹபத மார்க்கத்துல தான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொன்னா, பலமும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னக்கும் ஹைரு முஜிஸில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வை தோற்கடிக்க கூடியவர்கள் அல்லர், அல்லாஹ்வை பலவீனப்படுத்தக்கூடியவர்களும் அல்லர். அன்னல்லாஹ பஷீரில் யார் நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை கியாமத்தினால உண்டு என்பதையும் நீர் அறிவித்து விடுவீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். சரி, இப்ப முஷ்ரிக்கீன்களை இந்த ஒப்பந்தத்தை முறித்ததின் காரணமாக முஷ்ரிக்கீன்களை விட்டு அவர்கள் நீங்கி கொண்டார்கள், அல்லாஹ் ரசூலுடைய தொடர்பு நீங்கிவிட்டது என்பதாக பொருளாகும். ஆனா அதே நேரத்தில் 9வது ஆண்டு ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹ் தஆலாவுடைய தலைமையில ஒரு 300 பேர் கொண்ட குழுவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்த நேரத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு, அதுக்கு அடுத்து அபூபக்கர் சித்திக் புறப்பட்டு போயிட்டாங்க, அடுத்து கொஞ்ச நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு, ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லுகின்றேன், இதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு நீயும் சென்று அரபாவுடைய மைதானத்திலே, மினாவிலே, மக்காவிலே, இந்த இடங்களில் எல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ அறிவிக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனடியாக அந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டு 4 விஷயங்களை சொல்லி அனுப்பினார்கள், 4 அறிவிப்புகளை சொல்லி அனுப்பினார்கள். அதை கேட்டுக்கொண்டு அலி ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் போய் சொன்ன உடனே, இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அனுப்பியிருக்காங்க, உங்க கூட போக சொன்னாங்க, மக்காவிலும் மினாவிலும் அரபாவிலும் இந்த செய்தியெல்லாம் அறிவிக்க சொன்னாங்க மக்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க தான் அமீரா நியமனம் பண்ணி அனுப்பப்பட்டார்கள். ஆனா பின்னால் அலி ரலியல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொன்னவுடனே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, என்கிட்ட அந்த செய்தியை சொல்லியிருக்கலாமே, அலிட்ட ஏன் சொன்னாங்க, அந்த அறிவிக்கக்கூடிய செய்தியை என்னிடத்துல சொல்லியிருக்கலாம் அல்லவா, ஏன் அலி இடத்துல சொல்லி அனுப்புனாங்க, அதை விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, வேற எந்த விதமான காரணம் அல்ல, பொறாமை அல்ல, மனசுல தவறான எண்ணம் அல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாக என்னுடைய விஷயத்தில என்னை பற்றி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏதாவது வகை இறக்கி வைத்திருக்கின்றானா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, நான் ஏதாச்சும் தப்பா தவறா நடந்திருக்கனா, என்னை பத்தி ஏதாவது குறை சொன்னானா அல்லாஹ் தஆலா, என்கிட்ட அந்த செய்தியை சொல்லாம தனியா அலிய நீங்க அனுப்பியிருக்கிறீங்களே அப்படிங்கிற கருத்தெல்லாம் அதுக்குள்ள இருக்குது. ஒரே ஒரு சின்ன வாசகம் அவங்க கேட்கிறாங்க, உன்சில பி ஷைனி ஷைன், என் விஷயத்திலே ஏதாவது விஷயம் அருளப்பட்டிருக்கின்றதா அப்படின்னு கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு
தன்மையையும் சிறப்பான பண்பையும் அஹ்லாக்கையும் அல்லாஹுடைய பயத்தையும் ரசூலின் மீதும் உள்ள மரியாதையும் சொல்லி காட்டுகின்றது இந்த வாசகம். என்னை பத்தி அல்லாஹத்தலா ஏதாச்சும் அனுப்பிட்டானா, உங்களுக்கு செய்தி அனுப்பிட்டானா, என்ன அமீரா நியமிச்சு அனுப்புனீங்களே, இப்ப அலி அலி அல்லாஹத்தலா அவர்களை இந்த செய்தியை சொல்லி அவரை பின்னால் அனுப்பியிருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கே பணிவை தெரிவிக்கக்கூடிய வாசகம் தான் அது. நம்ம நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நம்ம இப்படி நினைச்சுக்க கூடாது. அலிய அபூபக்கரை விட அலிய வந்து ரொம்ப பெருசா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிச்சாங்க, அதனாலதான் அபூபக்கரை விட்டு போட்டு அலிய அனுப்புனாங்க அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு அவங்களதான் சிறப்பானவர்கள் என்று சொல்லக்கூடிய ஷியா போரா கூட்டத்தினர் இருக்காங்களே, இவங்கெல்லாம் இந்த வாசகத்தை சொல்லுவாங்க. அலி அலி உயர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு இதுவெல்லாம் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, அபூபக்கர் கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இல்ல அப்படி எல்லாம் கிடையாது, அல்லாஹ் வந்து எனக்கு எந்த செய்தியும் அனுப்பல, இருந்தாலும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல நான் எந்த செய்தியை சொல்லி அனுப்பினோ அந்த செய்தி அந்த மக்களுக்கு, அரபு நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு என்னுடையது, நான் தான் சொல்லணும், நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல், சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு சேர்ந்தது, என்னை சேர்ந்தது, நான் தான் போய் சொல்லணும். ஆனா நான் இப்ப போகல, நான் அடுத்த வருஷம் தான் போக போறேன் இன்ஷா அல்லாஹ், இப்ப உங்களை அனுப்பியிருக்கிறேன், உங்களை தலைமையில அனுப்பியிருக்கிறேன், ஆனால் நான் சொல்ல வேண்டிய செய்தியை எனக்கு பிரதிநிதியாக இருந்து எனக்கு ஹலீஃபாவாக இருந்து ஒருத்தர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அதனாலதான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர், என்னுடைய மருமை, அவர் அஹ்லுல் பைத் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாரு, அந்த குடும்பத்தில் சேர்ந்தவர், அதனாலதான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பினேன் என்று சொன்னார்கள். அபூபக்கருக்கு சமாதானம் ஆயிடுச்சு, சரிதான் அப்படின்னு. இருந்தாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலியுடைய அலியை விட உயர்ந்தவர்கள், அந்தஸ்தில உயர்ந்தவர்கள், இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அது இருக்கலாம், ஆனா அலிக்கும் அபூபக்கருக்கும் பார்க்கும்போது அபூபக்கர் சித்திக் உயர்ந்தவர் இல்லையா, ஈமானே அப்படித்தான் கொள்ளணும், நம்ப நம்பிக்கை அப்படித்தான் இருக்கணும். அதை உறுதிப்படுத்துவதற்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல, அமா தர்லா யா அபூபக்கர், அபூபக்கரே உமக்கு திருப்தி இல்லையா, அன்னக குன்த ஃபில் காரி மஈ ஃபில் காரி, என்னுடன் நீங்கள் குகையிலே இருந்தீர்கள் அல்லவா, குகையில தவறு குகையில, அது உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லையா, அன்னக சாஹிபி அலல் ஹவுல், அது அல்லாமல் கியாமத்து நாளிலே ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்திலே என்னோடு சேர்ந்து எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பீங்களே, அதுவும் உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது, பலா யா ரசூலல்லாஹ், ஆம் யா ரசூலல்லாஹ், எனக்கு அது ரொம்ப திருப்தி தான் என்பதாக சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த நாலு செய்தியை சொல்லி அனுப்பி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல போய் அலி ரலியல்லாஹு தஆலா முதல்ல சொல்றாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹி என்ன அனுப்புனாங்க, இன்னென்ன செய்திகளை அங்க அறிவிக்க சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் கேட்டாங்க, அமீரன் அவ் மாமூரன் அப்படின்னு கேட்டாங்க, அமீராக இருந்தா அல்லது அமீருக்கு கீழே இருந்தா அப்படின்னு கேட்டாங்க. மாமூர் அப்படின்னு சொன்னா சாதாரணமானால் அமீருக்கு கீழே இருக்கிறார், அமீரா மௌமூரா நீங்க அப்படின்னு கேட்டாங்க, இல்ல இல்ல நான் மௌமூர் தான், அமீர் அல்ல, அமீர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு பிறகுதான் வந்து இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டு சென்றார்கள். இப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தலைமையில அவங்க அந்த மக்காவுக்கு போய் அந்த ஹஜ்ஜுடைய விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தார்கள். அங்க இருக்காங்க யார் யார் ஹஜ்ஜு செய்ய வந்தார்களோ, தவாப் செய்ய வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தவாப்புடைய விஷயம், ஹஜ்ஜுடைய விஷயங்களை எல்லாம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். பிறகு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் மக்காவிலும் மினாவிலும் அரபாவிலும் எல்லா இடங்களிலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அலியே எழுந்திருப்பீராக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இந்த மக்களுக்கு மத்தியிலே தெளிவாக பகிரங்கமாக அறிவிப்பீராக என்று ரசூலுல்லாஹி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்திருந்து நான்கு விஷயங்களை சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. நான்கு விஷயங்கள், இந்த அல்லாஹுடைய இந்த வீட்டை, அல்லாஹுடைய இந்த வீட்டை இன்றிலிருந்து யாரும் நிர்வாணமாக தவாப் செய்யக்கூடாது, முதல் கட்டளை, யாருமே நிர்வாணமாக தவாப் செய்யக்கூடாது. இரண்டாவதாக, இந்த ஆண்டுக்கு பிறகு, ஒன்பதாவது ஆண்டு, இந்த ஆண்டுக்கு பிறகு இனிமேல் எப்பொழுதுமே முஷ்ரிக்குகள் இணை வைப்பவர்கள் யாரும் இந்த ஹரமுடைய எல்லைக்குள் வரக்கூடாது, ஹரமுடைய எல்லைக்குள் யாருமே வரக்கூடாது. அதுக்குதான் பின்னால முன்னால சொன்னோம், ஒரு தவணை நாலு மாசம் யாராவது ஒப்பந்தம் செய்திருந்தால் அந்த ஒப்பந்தம் தப்படி உள்ள கால அளவு இது முடிஞ்ச உடனே அவங்க இதை விட்டு வெளியேறும், உடனே இஸ்லாத்துக்கு வந்துடணும்,
முஸ்லிம்களாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை அங்க இருக்கலாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னா இந்த ஹரமுடைய எல்லைக்கு வெளியே போயிடும் அப்படிங்கிற ஒப்பந்தம் இருக்குது. பின்னால் அது அந்த இதை அடுத்த ஆயத்தில் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார். இப்படி நான்கு விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலி அல்லாஹ் தாலான்னு ஒருத்தர் சொன்னார்கள், ஹஜ்ரத் அலி ரலி அல்லாஹ் தாலான்னு அவர்கள் அதை மக்களுக்கு அறிவித்தார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆக அந்த நான்கு விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பி மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார்கள். அன்றைய அந்த வருஷத்துல ஒன்பதாவது ஆண்டு ஹிஜ்ரி ஒன்பதாவது ஆண்டுல இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹஜ்ஜுடைய சட்டங்களை சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த முறைப்படிக்கு மக்கள் விளங்கி அந்த ஹஜ்ஜுடைய காரியங்களை நிறைவேற்றினார்கள் அன்றைக்கு. அதற்கு அடுத்த ஆண்டு இப்ப தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. அடுத்த வருஷத்துக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்ட அந்த முறைப்படிக்கு எந்த முஷ்ரிக்குகளும் கிடையாது. அங்கு ஹரமுடைய எல்லையில எந்த முஷ்ரிக்குகளும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தாவது வருஷம் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த காலத்துல எந்த முஷ்ரிக்கும் மக்காவில் கிடையாது. ஏன்னா நாலு மாசம் தவணை. சில பேர் ஒப்பந்தம் செய்திருந்தார்கள், அந்த ஒப்பந்தப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான நாள். நாலு விதமான ஜமாத்துகள், நாலு விதமான கூட்டத்தினராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒப்பந்தத்தை முறித்த காரணத்தால் முஷ்ரிக்கீன்கள் நாலு விதமான கூட்டத்தினராக பிரிவு பெற்றார்கள். அந்த நாலு விதமான கூட்டத்திற்கும் நாலு விதமான சட்டங்களை அல்லாஹால இந்த ஆயத்துகளிலே சொல்லி காட்டுகின்றான். முதல் சட்டம், அதுக்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், குரைஷியர்கள் யார், மக்காவாசிகள், இவங்களை அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை முறித்து விட்டார்கள். முறித்து விட்ட காரணத்தால் அவர்களுக்கு ஒரு தவணை தரப்பட்டது. அந்த தவணைக்குள்ளாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் இதை விட்டு வெளியேறிவிட வேண்டும். அந்த தவணை காலம் எவ்வளவுன்னு கேட்டா அதான் நாலு மாசம் அப்படின்னு சொல்றது. அது முஹர்ரம் மாதத்தினுடைய முஹர்ரம் மாதம் கடைசி வரைக்கும் அந்த தவணை இருக்கின்றது அவர்களுக்கு. அதை அல்லாஹால அடுத்த ஆயத்திலே சொல்றது, கண்ணியத்திற்குரிய அந்த மாதங்கள் கடந்து விட்டால், அதாவது நாலு மாதம் கண்ணியத்திற்குரிய மாதங்கள் என்பதாக இஸ்லாத்தில் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாலு மாதங்கள் கடந்து விட்டால், நாலு மாதங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஹஜ்ஜுடைய நாள்ல, துல்காதா, துல்ஹஜ்ஜு, முஹர்ரம், இந்த மூணு மாசம் தனியா, இன்னொரு மாசம் ரஜம் மாசம், அது தனியா இருக்குது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரகடனத்தை செய்யக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜுடைய காலத்தில் செஞ்சாங்க, துல்காதா, துல்ஹஜ்ஜு, முஹர்ரம். அப்போ முஹர்ரம் முடியற வரைக்கும் அவங்களுக்கு தவணை இருக்கின்றது. இந்த தவணைக்குள்ளாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது இங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும். இதை முதல் குரைஷியர்களுக்கு ஒரு சட்டமாக அல்லாஹால சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அறிவித்தார்கள். இரண்டாவது ஒரு ஜமாத் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார். முதல்ல சொன்ன பாருங்க, அந்த ஹுசா என்ற ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். இது போன்ற அந்த அரபு நாட்டை சுற்றியுள்ள சில மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒப்பந்த காலம் எவ்வளவோ அவ்வளவு வரைக்கும் அவர்களுக்கு தவணை உண்டு. சில பேருக்கு ஆறு மாசம் இருக்கும், சில பேருக்கு நாலு மாசம் இருக்கும். இந்த நேரத்தில் அதிகபட்சமாக ஒரு கூட்டத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டவர்களுக்கு ஒன்பது மாசம் தவணை இருந்தது. அதிகபட்சமாக ஒன்பது மாசம் இருந்தது. இதை அல்லாஹால அடுத்த ஆயத்திலே சொல்லுகின்றான், இல்லல்லதீன ஆஹத்தும், இல்லல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகீன, முஷ்ரிகீன்களில் இருந்து நீங்கள் யாரோடு உடன்படிக்கை செய்து கொண்டீர்களோ அவர்களை தவிர, சும்மா லம் யன்குசூக்கும் ஷைஆ, பிறகு அவர்கள் அந்த உடன்படிக்கையில் எந்த குறையும் உங்களிடத்தில் வைக்கவில்லை, உங்களிடத்தில் எந்த குறையும் வைக்கவில்லை. அதாவது உடன்படிக்கை முறிக்கிறதோ அல்லது மாத்துறதோ வேறு விதமான தவறான காரியத்தை செய்யறது எதுவுமே அவர்களிடத்தில் நிகழவில்லை. வலம் யுலாஹிரு அலைக்கும், உங்கள் வலம் யுலாஹிரு அலைக்கும் அஹதன், உங்களுக்கு எதிராக வேறு யாரிடத்திலும் அவர்கள் போர் தொடுக்கவும் இல்லை. உங்களுக்கு எதிராக வேறு யாரிடத்திலும் கூட்டு சேர்ந்து போர் தொடுக்கக்கூடிய அல்லது எதிர்க்கக்கூடிய நிலையும் ஏற்படவில்லை. இப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த ஒப்பந்த காலம் வரைக்கும் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள். எவ்வளவு நாள் ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்களோ ஒப்பந்தத்தை நிறைவேற்றி விடுங்க. முதல்ல சொன்ன குரைஷியர்களுக்கு முஹர்ரம் மாசம் கடைசியோடு அவர்களுடைய தவணை முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னால என்ன சட்டம் அப்படின்னா, அதையும் அல்லாஹால சொல்லுகின்றான், ஒப்பந்தம் செய்தவர்கள் எவ்வளவு கால தவணை கொடுத்தாங்களோ அந்த தவணை வரைக்கும் நிறைவேற்றி விடுங்கள். இன் அல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹால பக்தியாளர்களை விரும்புகின்றான், அதாவது அல்லாஹை பயப்படக்கூடியவர்களை விரும்புகின்றான். இதில் அல்லாஹுடைய பயம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்துகின்றான். சரி, இப்ப இதன் சலஹல் அஷ்ஹுருல் ஹுரும், அந்த ஹராமான காலம், அதாவது கண்ணியத்திற்குரிய அந்த மாதங்கள் கடந்து விட்டால், முஷ்ரிக்கீன்களை நீங்கள் கொல்லுங்கள் அவர்களை நீங்கள் பார்த்த இடத்தில்,
பெற்றுக்கொண்ட இடத்தில் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இது அவர்கள் யார் ஒப்பந்தத்தை முறித்தார்களோ அந்த மக்காவாசிகள் அவர்கள். ஏன்னா இந்த ஆயத்து வந்து பொதுவாக இப்ப ராமகுமாரன் உள்ள ஆளுகள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, குர்ஆன்ல 24 ஆயத்து எங்களை கொலை செய்ய சொல்லி சொல்லுது, அதுல வந்து முஷ்ரிக்கீன்களை கொல்ல சொல்லி தெளிவாகவே குர்ஆன்ல இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய பிரச்சாரம் பண்றாங்க, கேட்டிருப்பீங்க, பல இடங்களில் பார்த்திருப்பீங்க, விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த அதுல இந்த இது ஒரு ஆயத்து. இப்ப இதன் சலஹல் அஷுஹுல் ஹுரும், கண்ணியத்திற்குரிய அந்த மாதம் கடந்து விட்டால் பக்துலுல் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்கீன்களை நீங்கள் கொலை செய்யுங்கள், ஹைசு வஜத்து மோகும், அவர்களை நீங்கள் பெற்றுக்கொண்ட இடத்திலே, வஹுதூஹும் அவர்களை சிறைபிடியுங்கள், வஹ்சுரூஹும் அவர்களை முற்றுகையிடுங்கள், வகுழதுலகும் குல்ல மர்சது எதிர்பார்த்து காத்திருக்கும் இடங்களிலெல்லாம் அவர்களை எதிர்பார்த்து காத்திருங்கள், எந்தெந்த இடத்துல வருவாங்களோ, எந்த இடத்துல பதுங்கி இருப்பார்களோ, அவர்கள் பதுங்கி இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு அவர்களை எதிர்பார்த்திருங்கள். இவர் அவர்களை இப்படி கைது செய்ய வேண்டும், அடக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சட்டமிடுகின்றான். இது யார், இது யாரே சொல்லிட்டான், யார் அந்த ஒப்பந்தத்தை முறித்தார்களோ அந்த காபிர்கள், அந்த முஷ்ரிக்குகள், அவங்க யாரு, மக்காவில் இருந்த அவர்கள், மக்காவில அன்று இருந்த அவர்கள். என்னைக்கு இந்த சட்டம் சொல்லப்படுகின்றதோ அந்த காலத்திலே இருந்த அந்த முஷ்ரிக்குகளை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அந்த நாட்டில இருந்த வேற முஷ்ரிக்குகள் அல்ல, நிறைய முஷ்ரிக்குகள் இருந்தார்கள், அங்க ரோமில் இருந்தாங்க, பாரசீகத்தில் இருந்தாங்க, எகிப்துல இருந்தாங்க, அரபு நாட்டை சுத்தியே எல்லா பதிகளும் முஷ்ரிக்குகள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்ல, மக்காவாசிகளை குறித்து மட்டுமே அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லுகின்றான். அவர்களுக்கு சொந்தமான ஆயத்தில் பக்துலுல் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்கீன்களை கொல்லுங்களோ அந்த முஷ்ரிக்கீன்களை கொல்லுங்கள் என்று பொருள். ஏன்னா பக்துலு முஷ்ரிக்கீன அப்படி சொல்ல, பக்துலு அல் முஷ்ரிக்கீன அந்த முஷ்ரிக்குகளை கொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஹைசு வஜத்து மோகம் அவர்களை கண்ட இடத்துல, இது பெரிய ஒரு இதா, சாதாரணமாக வெறுமனே அர்த்தத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு, அதுதான் குர்ஆன்ல தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ அர்த்தத்தை பார்த்துக்கிட்டு மட்டும் விளக்கம் சொல்லக்கூடாது, விபரீதமா போயிடும். சரி, இப்போ இங்க அல்லாஹால அவர்களுக்கு இந்த கண்டிஷன் எல்லாம் போடுங்க, இந்த சட்டங்களை எல்லாம் சொல்லி அவங்கள கொல்லுங்கள், அவங்கள சிறை பிடியுங்கள், முற்றுகையிடுங்கள், அவங்க வர்ற இடங்கள்லாம் எங்கெங்க பதுங்கி இருக்காங்களோ அங்கெல்லாம் காத்திருந்து அவங்கள பிடிக்குங்க, ஆளை பிடிச்சு கொலை செய்யுங்க என்றெல்லாம் அல்லாஹால சொல்லு. ஏன்னா அவ்வளவு கடுமையான எதிர்ப்புடையவர்கள் அவர்களா இருந்தார்கள். அதனால் சரி, பையன் தாபு அவர்கள் தௌபா செய்து விட்டால், அப்படி பாக்குறீங்க, பார்த்த உடனே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, இனிமேல ஒண்ணும் செய்யாதீங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு கலிமா சொல்றாரு அப்படின்னு வச்சுங்க. பையன் தாபு அவர்கள் தௌபா செய்தால், அதான் சிர்கை விட்டும் தௌபா செய்தால், தௌபா செய்வது மட்டுமல்ல, சிர்கை விட்டு இஸ்லாத்துக்கு வர்றது மட்டுமல்ல, அகாமு சலா தொழுகையை அவர்கள் நிலை நிறுத்தினால், வாத்து ஜகா ஜகாத்தை கொடுத்தால், ஃபஹல்லு ஸபீலஹும் அவருடைய வழியை விட்டுடுங்க, அவங்க வழி போயிட்டு போற சரியா போச்சு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அவங்கள்ட்ட கிடையாது, அவங்கள எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள பையன் தாபு தௌபா செய்தால் என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும் பத்தாது, தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், ஜகாத்து கொடுத்து வர வேண்டும். தொழுகை நிலைநிறுத்துறது அப்படின்னா தொழுதா தொழுகலைனா கொல்லுங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல, தொழுகை கடமை அப்படிங்கறது ஏற்றுக்கொண்டா போதும். இப்ப நிறைய பேர் இருக்காங்க, எத்தனை சதவிகிதம் தொழுகிறோம், தொழுகிறவங்க எத்தனை சதவிகிதம் பள்ளியாசல்கள்ல, ஒரு 10-15 சதவீதம் தான் தொழுகிறாங்க, 80-85 சதவீதம் தொழுகிறதே கிடையாது. அந்த 80-85 தொழுகாத மனிதர்கள் வெளியே இருக்கிறாங்க, போய் பார்த்தாலும் டீ கடையில் உட்காந்துருப்பாங்க, நிறைய கடத்தில உட்காந்துருப்பாங்க, கடைகள்ல தொழுகவே மாட்டாங்க. அவங்க முஸ்லீம் அல்லவா, அவங்களெல்லாம் கொலை செஞ்சிடலாமா, எல்லா தால தொழுகை என்ன கொலை செய்ய சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, தொழுகையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த கடையில் உட்காந்துருக்காரு பாருங்க, தொழுகாம சும்மா சும்மாவுக்கு தான் வருவார், சும்மா சும்மா வருவார், எப்பாவது ஒரு நாளைக்கு அல்லது எப்பாவது ஒரு நாளைக்கு ஏது பெருநாளைக்கு வருவார். அவர்கிட்ட போய் கேட்கறீங்க, தொழுக கடமையாச்சாப்பா, கட்டாயமா தொழுகிறமே, தொழுகாம இருக்கிறிய, கடமை தான், என்ன பண்றது, வர முடியல அப்படின்னாருன்னா, ஓகே அவர் முஸ்லீம் தான், கடமையாவது மண்ணம் கட்டியாது அப்படின்னாருன்னா ஆளை போடணும். கடமை இல்லைன்னு மறுத்தா தான் குப்புறு வரும், கடமை இல்லை, ஜக்காத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதான் ஜக்காத்து வருஷத்துல ஒரு தடவை, வருஷ வருஷம்லாம் கொடுக்க முடியாது, வயசுல ஒரு தடவை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. அவரும் இந்த சட்டத்தை ஆளை போடணும் அப்படின்னு அர்த்தம். எப்ப கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஆயத்து ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காரணமாக காட்டிய ஆயத்து இது. இங்க அவர்கள் அந்த முஷ்ரிக்குகள் தௌபா செய்தால், தொழுகையை நிலைநிறுத்தினால், ஜக்காத்தை கொடுத்தால், ஃபஹல்லு ஸபீலஹும் அவர்களை விட்டுடுங்க, அவங்க வழியை விட்டுடுங்க, அவங்க வழியில போய் இடங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இன் அல்லாஹ் கஃபூர் ரஹீம், நிச்சயமா அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறவனாக அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லி அந்த முஷ்ரிக்குகளுக்குரிய சட்டத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் சலா சில மூத்தாயிட்டாங்க, அதுல அபூபக்கர் ஆட்சிக்கு வந்தாங்க, பல பேர் முர்த்தத் ஆயிட்டாங்க,
ரசூல்லா மறைஞ்ச உடனே சில பேர் முர்த்ததாயிட்டாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, சக்காத்து கொடுக்க முடியாது, நாங்க தொழுகிறோம், தொழுக வேணா செய்யறோம், சக்காத்து கொடுக்க முடியாது. அதாவது கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, அந்த ரசூல்லாய் சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் இருக்க வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அல்லாஹ் தஆலா ரசூல்லாய் சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து தான் சொல்றான், குது மின் அம்வாலிஹிம் சதக்கத்தன் துத்தஹிருஹும் வதுஸக்கீஹிம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதாவது அவர்களிடத்திலிருந்து ஜக்காத்தை நீர் எடுப்பீராக, ஜக்காத்துடைய பொருளை எடுப்பீராக என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது ஜக்காத்தை வாங்குனாங்க. சரி, இப்போ அந்த குத் மின் அம்வாலிஹிம், குத் எடுப்பீராக என்பது ரசூலுல்லாஹுக்கு சொன்னது அல்லாஹ் தஆலா, உங்களை பார்த்து சொல்லல. அதனால உங்கள்ட்ட கொடுக்க முடியாது, நாங்க கொடுக்கறத நாங்க கொடுத்துக்கிறோம், உங்கள்ட்ட கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஜக்காத்தே கொடுக்க முடியாதுன்னு சொல்லல அவங்க, ஜக்காத்தை உங்கள்ட்ட கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஜக்காத்தை உங்கள்ட்ட கொடுக்க முடியாது, நாங்க எங்க விருப்பப்படி கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய காலத்துல கொடுத்து கொண்டிருந்த ஒருவர் ஜகாத் இப்ப கொடுக்க முடியாது, அதே மாதிரி கொடுக்க முடியாது என்று சொன்னால் நான் அவர்களிடத்தில் போரிடுவேன் என்பதாக சொன்னார். அவர்களிடத்தில் ஜிஹாது செய்வேன் என்பதாக சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க, வல்லாஹி லவ் மனஊனி ரிஹாலன் மிம்மா அஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகாத்தல்துஹும், அல்லாஹ் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒரு பொருளில் இருந்து, ஜகாத்துடைய பொருளில் இருந்து ஒரே ஒரு ஒட்டகம் கட்டக்கூடிய கயிற்றை, ஒரு கயிறு காரில் கட்டக்கூடிய கயிறு இருக்குது பாருங்க, அந்த கயிற்றை எனக்கு தர மறுத்தால் அவர்களிடத்தில் நான் போர் செய்வேன், யாராவது மறுத்தால் அவர்களிடத்தில் நான் போர் செய்வேன் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வின் சத்தியமிட்டு சொல்லுகின்றார்கள், நான் போர் செய்வேன் என்பதாக. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெரிய வீரர், அவர் சொன்னாரு, என்ன அபூபக்கர், என்ன இப்படி வந்து அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா தான் போர் செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அல்லது தொழுகையை மறுக்கின்றார்களோ இப்படிப்பட்டவர்கள் மீது போர் செய்யணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர, ஜக்காத்து கொடுக்கலன்னு சொன்னா போர் செய்யணும்னு எங்கேயும் சொல்லலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தொழுகையும் ஜக்காத்தும் ஒரே மாதிரி உள்ளதுதான். அதனாலதான் ஜக்காத் தொழுகை வந்து உடலை சார்ந்த ஒரு கடமை, ஜக்காத் என்பது பொருளை சார்ந்த கடமை. ரெண்டில ஒன்றை மறுத்தாலும் ஒரே குற்றம் தான், அதே குற்றம் தான் அவருக்கும். அதனால எவர் ஜக்காத்து கொடுக்க மறுக்கின்றாரோ அவரிடத்தில் கண்டிப்பாக நான் போரிடுவேன் என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி போருக்கு தயாரானார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், என்ன உமரே, நீ அறியாமை காலத்திலே, ஜஹாலத்துடைய அந்த காலத்திலே வீரராக இருந்து விட்டு இப்ப கோழையாக ஆகிவிட்டீரா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப கோழையா போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் சொன்ன பிறகுதான் எனக்கு அந்த ஆயத்தினுடைய கருத்து விளங்கியது, அபூபக்கருக்கு அல்லாஹ் தஆலா ரஹமத் செய்வானாக என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தை வாசித்து காட்டினார்கள், பைன் தாபு வஆகாமுஸ் ஸலாத வஆதவுஸ் ஸகாத ஃபஹல்லு ஸபீலஹும், தௌபா செய்து ஷிர்கை விட்டு தௌபா செய்து விட்டார், தொழுகையை நிலைநிறுத்தினால் ஜகாத்து கொடுத்து வந்தால் அவருடைய வழியை விட்டுவிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இங்க தொழுகை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தொழுகை மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்ல, ஜகாத்தை சேர்த்து சொல்றான் என்று இந்த ஆயத்தை சொல்லிய பொழுது ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் அஸ்லம் ஸைத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என்ன அழகான விளக்கம், இர்ஹமுல்லாஹ் அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக, மா கான அஃபஹு, இந்த ஆயத்தை என்ன மாதிரி அவர் விளங்கி இருக்கின்றார் என்பதாக சொல்லி ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது.